வணக்கம், குருவேஸ்வரனும் நான் கார்த்திகேயன், மந்தவாசிலிருந்து வரேன். எம்ஐயா, வாழ்வியல் ஆசான், சித்தர்கள் விஞ்ஞானி, இன்னும் எவ்வளோ படம் கொடுக்கலாம் அவருக்கு. 1000 பேர் 1000 படம் கொடுத்தாலும் நான் கொடுக்குறத பட்டம் வந்து அவருக்கு வந்து வாழ்வியல் ஆசான். வாழ்வியலை வந்து அறிவுபூர்வமாக எங்களுக்கு எனக்கு நான் எதையுமே அறிவுபூர்வமாக சிந்திக்கிறாள். அறிவுபூர்வமாக பேசிக்கும் போது ஐயாவோட பதிவு யூடியூப்பில் பார்த்து, அதுமாரி ராஜ் டிவியில் பார்த்து தான் நான் அங்கே வந்திருக்கோம். அதுமாரி போன வருஷம் ஆஷாட நவராத்திரியில் வந்து கலந்து கொண்டோம். ஆஷாட நவராத்திரி 9 நாளும் நாங்கள் வந்து தீபம் போடும்போதுனே சாமிஜி ஏற்கனவே சொல்லியிருக்கார், இங்கே நீங்கள் வந்து அடுத்தவங்களை துன்பத்தை பார்க்கும்போது உங்கள் துன்பம் வந்து கொஞ்சமாக தெரியும். ஏன்னா அவர்கிட்ட வந்து பேசும்போது அதான் சொன்னார், ஏன்னா இங்கே இருக்கிறவங்க துன்பத்தை பார்க்கும்போது நம்ம துன்பம் துன்பமே கிடையாது. அந்த ஃபீலிங் எடுத்தால் நாங்கள் வந்து 9 நாளும் எல்லாருமே என்ன நல்லா இருக்கணும், எல்லாமே நடக்கணும் தான் நாங்கள் தீபம் போட்டோம். அதேமாரி கடந்த வருஷம் வரும்போது 9 நாள் நாங்கள் தீபம் போடும்போது மன நிறைவேடுவோம், சந்தோஷப்படும். ஒரு சின்ன ஒரு வந்து வேண்டுகோள் தான், என்னோடய நிலம் கொஞ்சம் இருக்குது, அந்த நிலத்தை வந்து பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்புவீங்களோ நம்ம வரலாம் தெரியாது, போன வருஷம் நாங்கள் போட்டுட்டு போயிட்டோம். இது இந்த வருஷம் ஆஷா நவராத்திரிக்கு வரப்போகிறோம். ஜஸ்ட்டு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து பண்படுத்தி திரும்பி இது பண்ணலான்னு பயிர் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். அதேமாரி இங்கே எல்லாருமே நாங்கள் நல்லாயிருக்கோம். அதுமாரி இங்கே நம்ம நீங்கள் இங்கே யார் வந்தாலும் ஒரு வந்து தாய் வீட்டுக்கு வரமே தான். உங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும், உங்களை அடுத்தவங்களை பழகிறதாகட்டும், எல்லாமே நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வரும்போது ஒரு ஃபீலிங்கோடு தான் வந்தேன் நான். இங்கே வந்துட்டு எனக்கு அடுத்த இடத்துல போய் நம்ம உட்காந்தா தான் வந்து மெடிடேஷன் மாரி தெரியும். ஆனால் இங்கே நம்ம வந்து உள்ளே வந்துட்டாலுமே ஒரு வந்து மெடிடேஷன் மாரி தான் எனக்கு. இங்கே வந்து மற்ற வந்து உலகம் எதுவுமே எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு துன்பம் கவலை கவலை எதுவுமே இல்லாமல் மன அமைதியாக ஒரு வந்து ஒரு குழந்தை எப்படி தாய்மடியில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே சந்தோஷத்தோடும் இன்பத்தோடும் நம்ம எல்லோரும் வந்து கலந்துக்கிறோம் நாங்கள். அதேமாரி போன வருஷம் ஆசான வாரத்தில் வந்து தீபம் வழியாக வந்து துன்பம் போக்கினார் சாமிஜி. அதுமாரி சொன்னால் சொல்கிறதான் வந்து நிறைய சொல்லுவேன். ஒரு சிம்பிளாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பிரச்சனை எனக்கு. அப்போ சாமிஜி என்ன சொன்னால், அங்கே கொடுத்தாங்க, நீங்கள் இது மாதிரி தீபம் ஏற்றுங்க, உங்கள் அது அது வழியாக உங்கள் துன்பம் போகும். அது எப்படி தீபம் ஏற்றா எப்படி துன்பம் போகணும்னு ஒரு சிலர் என் கூட வந்து என்னை வந்து ஃப்ரெண்டே கேட்டான், ஏ சாமிஜி சொல்லியிருக்காரா, அதை நம்ம அப்படியே செஞ்சிடுவோம், அது ஏன் எது நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அதேமாரி நம்பிக்கையாக வந்து தீபம் ஏற்றணும், அது வழி நாங்கள் வந்து துன்பம் விலகி சந்தோஷமாக அனைவரும் நல்லாயிருக்கும். அதேமாரி இதுக்கு இதை வந்து எல்லாருமே வந்து இதை வந்து பயன்படுத்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு வேண்டி கேட்டுக்கிறேன்.